Hi my dear friends and families, welcome to the YouTube channel The Craft Channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆக்ஸ் ஆயில் வச்சு ரீயூஸ் கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த ஆக்ஸ் ஆயில் பாட்டில் மேலே உள்ள ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு மேலே உள்ள கேப்பையும் ரிமூவ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே நம்ம வந்து கவாசி மட்டும் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிளிட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதை யூஸ் பண்ணேன். அதுக்கு பதிலாக நான் வந்து இப்போது ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலரையும் கிளிட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் வாட்டரில் கிளிட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபுட் கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா ஆயில் இருக்குல்ல, அந்த எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயிலை வந்து அந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அந்த பாட்டில் கேப் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் கீ செயினோட ரிங்கு மாட்டிட்டு கீ செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கீ செயினுக்கு வந்து அதில் க்ளூ கன் போட்டு நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கீ செயினே யூஸ் பண்ணல, சாதாரணமாக ஒரு பாட்டில் மாதிரி வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நல்லா பாட்டில் கேப்பை வந்து மூடிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் வித் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நீங்கள் வந்து அதை எப்போ போய் வேணுமோ அப்பப்போ ஷேக் பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் இன்றைக்கி உள்ள கிராஃப்ட். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் வித் ஆரேஞ்சாக இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஓஷன் ஃபீல் கிடைக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா கிளிட்டரு அந்த சாண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஓஷன் எஃபெக்ட் கொடுக்கும்.